ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச திருநெல்வேலி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு இந்த கப்பில் இந்த அளவில் நான் வந்துட்டு ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எதில் எடுக்கிறீங்களோ அதே இதிலையே வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு இந்த ரவையை ஒரு பாத்திரத்தில் போட்டு இதில் வந்துட்டு 4 கப் அளவில் தண்ணி ஊற்ற போகிறேன். ரவை எவ்வளோ இருக்கோ அதை விட 4 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். நீங்கள் ஊற்றி நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 4 கப் தண்ணி ஊற்றிட்டேன். லைட்டாக வந்துட்டு நான் அந்த கட்டி இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ ரவை நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி கையிலேயே அதை வந்து நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பால் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். நம்மளுக்கு நிறைய தண்ணி இருக்கிறதுனால வந்து அதை வந்து கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் ரவையை வச்சு நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதையும் சேர்த்து எல்லாத்தையும் வடிகட்டிக்கலாம். தண்ணி நான் வந்து எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கல. ஆல்ரெடி எடுத்து வச்ச பால்லேருந்து கொஞ்சம் ஊற்றி நான் கரைச்சேன். இப்போ ஃபுல்லும் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. கரெக்டாக இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இன்னொரு டைம் வந்துட்டு அதை நல்லா வடிகட்டிக்கலாம். எனக்கு வடிகட்டினதுக்கப்புறமா இந்த கப்பில் இந்த அளவில் பால் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்து லைட்டாக அதில் ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கேரமலைஸ் பண்ணலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, கரெக்டான ஸ்டேஜில் இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னாலும் நம்மளுக்கு அந்த கலர் கிடைக்காது. ஸோ கரெக்டான அந்த பதம் வர்ற வர நம்ம நல்லா அந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா இப்போ கலர் வந்துட்டுருக்கு. இப்போ கரெக்டாக இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் அந்த பாலை இது கூட சேர்த்துக்கிறேன். பாலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம வந்துட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அந்த கப்பில் எவ்வளோ பால் இருந்துச்சோ அதே அளவில் நான் ஜீனி எடுத்திருக்கேன். லைட்டாக இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நான் அது கூட அந்த ஜீனியை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். கீழே வந்து அப்படியே கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கட்டி கட்டியாக பட்டுரும். அதனால் வந்துட்டு நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்துட்டு இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு அந்த ரவை அளந்த அதே கப்பில் 1 கப் அளவு நெய் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடலை சேர்த்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்சமாக ரவை ஊற வச்சாலே உங்களுக்கு நிறைய ஹல்வா கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சமாகவே ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஒருவேளை நிறையா நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் கால் இல்லாமல் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கை கிண்டவே முடியாது, அந்தளவுக்கு வலிக்க ஆரம்பிச்சிரும். நாங்கள் வந்து பெரிய ஃபேமிலி. ஸோ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நிறையா தான் பண்ணுவோம். எப்போவுமே வந்து பண்ணும்போது நல்ல ஆர்வமாக ரவையெல்லாம் நிறையா ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிரும். விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் முடியாது. அதுக்கப்புறமா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பாதியோடு ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அடுத்த நாள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது. இது பண்ணுறதுக்கே எனக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ ஹல்வா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. திருநெல்வேலி அல்வாவில் வந்து முந்திரி எதுவுமே சேர்க்க மாட்டாங்க, அதனால் நானும் இதில் சேர்க்கல. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நெய்யை வந்து உடல் இந்த மாதிரி வந்து சேர்த்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நான் வந்து பசும்பால் நெய் தான் சேர்த்துருக்கேன், வீட்டிலேயே பண்ணது. அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம வாசனையாக இருக்குது. நான் சொன்ன அளவில் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா கிடைக்கும். வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை நெய் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம்.
இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோம்னா கடைசியில் வந்துட்டு ஒட்டாமல் அப்படியே வந்துட்டு நல்லா அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துட்டு அல்வா வந்துட்டு பேனில் ஒட்டாமல் சுருண்டு வரும். அந்த அளவு வரை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இதுக்கு வெறும் மூணே பொருள் மட்டும்தான் தேவை, ரவை, சீனி, நெய், அவ்வளோதான். இதை வச்சு நம்ம வீட்லேயே திருநெல்வேலி அல்வா ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். இனி ஆஃப் பண்ணலாம்.